ஹாயால், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் இப்போ எல்லாருமே வந்து கிளம்பி ரெடியாக இருக்கோங்க. எங்கே போகிறோம் அப்படின்னா, கோபியில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க பாரியூர். பாரியூரில் குண்டம் திருவிழா நடக்குதுங்க. அந்த குண்டம் திருவிழாவுக்காக நாங்கள் எல்லோரும் கிளம்பி போகிறோம். ஒரு சூப்பரான கிராமத்து திருவிழா, ஒரு கோயில் திருவிழா எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எங்களோட வந்து ட்ராவல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு திருவிழாவுக்கு போன ஃபீல் உங்களுக்கு வந்து அப்படியே வருங்க. எங்களோட ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவிலுக்கு நிறைய தூரம் முன்னாடி இருந்தே மெயின் ரோடு ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் காரு பைக்குன்னு சொல்லி நிற்குதுங்க. இதை தவிர அவங்க வந்து தனியாக பார்க்கிங் ஏரியாவுக்கு ஒரு பெரிய கிரவுண்டே வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் போக வெளியே நிற்கிற எக்ஸ்ட்ரா கார்ஸ் தாங்க இதெல்லாம். போலீஸ்லாம் வந்து நின்று கரெக்டாக வந்து காரை வந்து அலைன் பண்ணி உள்ளே போகிறதுக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. பாருங்கள், இங்கே வந்து போலீஸ் நிற்கிறாங்க. கரெக்டாக வண்டியெல்லாம் அலைன்மெண்ட் பண்ணி நிறுத்துறதுக்காக வந்து அனுப்பிட்டுருக்காங்க. இப்போ நம்ம கோவிலுக்கு வந்தாச்சுங்க. ஃபுல்லாகவே வந்து ஸ்பீக்கர் போட்டு விளம்பரமாக பண்ணிகிட்ருப்பாங்கங்க. ரெண்டு பக்கமும் ஏகப்பட்ட கடை இருக்குங்க. இது வந்து ஜஸ்ட்டு ஒரு சைட்லேருந்து கோயிலுக்கு போகிற ஒரு என்ட்ரன்ஸ் வே தாங்க. கோயிலோட மெயின்லேருந்து அந்த பக்கம் ஒரு பெரிய கடை வீதியே இருக்குங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறவாங்க. பாருங்கள், தேரில் சாமி வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து இங்கே வந்து ரொம்பவே வந்து விசேஷங்க. நம்ம வந்து இங்கே தேரில் வந்து சாமி கும்பிட்டுட்டு இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க. கோயிலுக்குள்ளே போகும்போது பூஜை சாமான் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து உப்பு வச்சுருப்பாங்கங்க. இந்த உப்பு வந்து எதுக்காக அப்படின்னா, குண்டம் திருவிழா நடந்ததுக்கப்புறமா அந்த குண்டமில் எல்லோரும் வந்து உப்பு வாங்கிட்டு போய் போடுவாங்க. அது ஒரு ஐதீகங்க. கோயிலில் பாருங்கள், நல்லா செம்ம கூட்டங்க. லைன் வந்து கோயில் வெளி கேட்டு வரைக்கும் நிற்குதுங்க. இங்கே பாருங்கள், இந்த லைனில் தான் நம்ம போய் ஜாயின் பண்ணோம். அப்படியே கோயிலை சுற்றி அந்த பக்கம் ஃப்ரண்ட்டு போய் வந்து கும்பிடணுங்க. அதுக்கு முன்னாடி சைடில் வந்துட்டு விநாயகர் கோயில் இருக்குதுங்க. நாம் போயிட்டு அங்கே எப்போவுமே வந்து கால்லாம் கழுவிட்டு விநாயகர் கும்பிட்டுட்டு தாங்க வந்து கோவிலுக்குள்ளே போகணும். இந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான இடமா இருக்குங்க. சின்ன தம்பி ஷூட்டிங்கில் அவங்க ஒரு படகுல வந்து போவாங்க இல்லையா, பரிசல் பயணம் போவாங்க இல்லையா, அது வந்து இந்த வாய்க்கால் தாங்க. ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இது. கோவிலில் நிறைய படங்களோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்குங்க. இது வந்து ஒரு சின்ன கோடம்பாக்கம் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க. பாருங்கள் இந்த வாய்க்கால் எவ்வளோ அழகாக இருக்குது. கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்க போகிறதுனால எல்லா பக்கமுமே கோபுரங்கள் வந்துட்டு துணி போட்டு மூடி வச்சுருந்தாங்கங்க. ஒரு நாள் உங்களுக்கு வந்துட்டு இந்த கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கோயிலில் வந்து ஃபுல்லாக வந்து வீடியோ எடுத்து காட்டுறேங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் கோயில். பாருங்கள், நாங்கள் லைனில் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து கோவிலுக்கு முன்னாடி வந்தாச்சு. குண்டம் வந்து கும்பிட்டுட்டு நேராக வந்து உள்ளே போகிறோங்க. கோவிலுக்கு நேரில் வரவங்களே நிறைய பேர் வந்து சாமியை வந்து பார்க்காமையே போயிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டத்தில் நின்று வந்து வரணும். பாருங்கள், நாங்கள் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் லைன் வந்து எவ்வளோ தூரம் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், நாங்கள் வந்ததுக்கப்புறமா கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. கோவிலுக்கு வரவங்களே பார்க்க முடியாத சாமியை இப்போ இந்த வீடியோ மூலமா நீங்கள் பார்க்க போகிறீங்கங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாமியை வந்து க்ளோஸ்அப்பில் எடுத்து காமிச்சிருக்கோம். நீங்களும் எங்கள் ஊர் பாரியூர் கொண்டத்து காளியம்மனை தரிசித்து வரம் வாங்கிக்கோங்க. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு. இப்போது கோயிலோட மெயின் வாசல் வழியாக நம்ம வந்து வெளியே போய்க்கலாங்க. இதுக்கப்புறம் நாம் சூப்பரான கடைவீதியை சுற்றி பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், வெளியே அஞ்சு கால் இருக்கிற மாடு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. குழந்தைங்க பார்த்து ரொம்பவே வந்து ஆச்சரியப்பட்டாங்க. எப்படிம்மா மாட்டுக்கு அஞ்சு கால் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நேராக போய் பெரிய பெரிய அப்பளத்தை பார்த்ததும் ஃபஸ்ட்டு அப்பளம் தான் வேணும்னு சொல்லிட்டு நின்று ரெண்டு பேரும் வாங்குறாங்க. இன்னும் வீடியோவுக்கு காட்டக்கூட பொறுமை இல்லாமல் அவசரமாக சாப்பிட போயிட்டாங்கங்க. நம்ம என்ன தான் எங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வாங்கி சாப்பிட்டாலும் இது மாதிரி கோயிலில் கூட்டமாக வாங்கி சாப்பிட்றது கூட ஒரு தனி ஹாப்பினஸ் தாங்க. நாங்கள் கொஞ்சமாக மட்டும் சேட் ஐட்டம்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு தூரி விளையாட போயிட்டோம். ஆக்சுவலாக கடைவீதி ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ விதமான ஹேண்ட்பேக்ஸு, இந்த நீளத்துக்குமே ஃபுல்லாக வந்து கடை தாங்க. நீங்கள் முன்னாடி போய்கிட்டே இருங்க, நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வரேன்னு சொன்னாங்க. பார்த்தா யாரையுமே காணுங்க. அச்சச்சோ, நம்ம திருவிழாவில் தொலைஞ்சு போயிட்டோமான்னு நினச்சிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரர் மறுபடியும் என்னை வந்து, நீ அப்புறமா கடையை பார்த்துக்கோ, இப்போ எல்லோரையும் விளையாட கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாருங்க. நிறைய கேம்ஸ் போட்டிருந்தாங்க. குழந்தைங்க பார்த்துட்டு எல்லாமே விளையாடணும் எல்லாமே விளையாடணும்னு பயங்கர குஷியில் குதிச்சுட்டே இருந்தாங்கங்க. ஒரு கேம் வந்து 100 ரூபீஸுங்க. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் பாரியூர் 2 வருஷம் முன்னாடி போட்டாங்கங்க. அப்போல்லாம் வந்து 60 ரூபீஸ் தான்.
இப்போ ஃபுல்லாக கொரோனாக்கு அப்புறம் எல்லாமே வந்து விலையேற்றிட்டாங்கங்க. எல்லா கேமும்லாம் விளையாட முடியாது, பிடிச்சதாக ஒரு ரெண்டு கேம் செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஆனாலும் மூணு கேம் விளையாடிட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த கேம்லாம் பார்த்தாலே எனக்கு பயங்க. நான் வந்து பெருசாக வந்து இந்த மாதிரி கேம்ஸ் எதுவுமே வந்து விளையாட மாட்டேன். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பாருங்கள், போய் கார்னர் சீட்டில் உட்காந்து விளையாடுறாங்கங்க. எல்லா பக்கமும் ரொம்பவே கூட்டங்க. ஒரு கேமுக்கு போய் நின்னால் லைனில் நின்று ஒரு மூணு கேம் ரவுண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்து நமக்கு வந்து சீட் கிடைக்கிது. ஆக்சுவலாக இவங்க ஏறினதும் இது ரிப்பேர் வேறு ஆயிடுச்சுங்க. 10 நிமிஷம் இது வேறு ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு வேறு ரிப்பேர் ஆனதில் போய் விளையாடணுமான்னு பயம். ஆனால் இவங்க வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்கங்க. இங்கே பாருங்கள் எப்படி சுற்றுதுன்னு சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் வந்து நிறுத்தி அதை வந்து ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. அதுக்கப்புறம்தான் வந்துட்டு மறுபடியும் வந்து அது ஓடிச்சு. அவர்கிட்ட வந்து பயமாக இருக்குதுங்க, எதுக்கு வம்பு இறக்கி விட்டுறலான்னு சொன்னால் அவரும் கேட்கவே இல்லை. சரின்னு சொல்லி வெயிட் பண்ணேன். நல்ல வேலைங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் விளையாடிட்டு வந்துட்டாங்க. ஏறும்போது இருக்கிற ஃப்ரெஷ்னஸ் இறங்கும் போது இருக்காதுன்னு நினச்சேங்க. ஆனால் இங்கே பாருங்கள், பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இறங்கி டக்குன்னு அடுத்த கேமுக்கு போய் நின்றுட்டாங்க. சரி இது கார் கேம் தானே, சும்மா அப்படியே சுற்றுறது தானேன்னு நினச்சி ஏற்றி விட்டா அதுக்கப்புறம் தாங்க தெரியுது இது பயங்கர ஸ்பீடாக சுற்றுதுங்க. அங்கே நிற்கிற இடத்துக்கே காற்று அப்படி வருதுங்க. இதுவும் விளையாடி முடிச்சுட்டு அடுத்து ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கேம் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் முடியாது, இன்னும் ஒரே கேம் தான்னு ஸ்ட்ரிக்டாக சொன்னால் ஆளுக்கு ஒரு கேம் விளையாட போயிட்டாங்க. இங்கே பாருங்களேன், இத்தனூண்டு இருந்துக்கிட்டு தனியாகவே போய் லைனில் நின்று டிக்கெட் வாங்கி ரெண்டு ரவுண்டு வெயிட் பண்ணி இந்த கேம் ஏறி விளையாட போயிட்டாங்க. சரின்னு சொல்லி நான் இங்கே நின்று பார்த்துட்டு இருந்தேங்க. அதுக்குள்ளே அவங்க அப்பா கவியை கூட்டிகிட்டு இன்னொரு கேமுக்கு போய் வெயிட் பண்ணுறதுக்கு வந்து போயிட்டாங்க. அது வந்து பெரிய கேம்ங்கிறதுனால அவங்க ரெண்டு பேருமே விளையாண்டாங்க. தைரியமாக நின்று தனியாகவே ஃபுல்லாகவே விளையாடிட்டு வந்துட்டாங்க. நான் கூட தனியாக போனதுனால பயப்படுவானோன்னு நான் தாங்க பயந்துட்டு நின்றுட்டு இருந்தேன். ஆனால் அவனுக்கு எந்த பயமுமே இல்லைங்க. பாருங்க, அப்பாவும் பொண்ணும் இந்த கேமுக்கு வெயிட் பண்ணி கரெக்டாக கார்னர் சீட்டாக பார்த்து உக்காந்து எப்படி செமையாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். விளையாடி முடிச்சுட்டு வந்துட்டு போகலாமான்னு கேட்டால் ஏதாவது டாய் வாங்கி கொடுங்கன்னு நின்றுட்டாங்க. வாங்கி அதை விளையாடி செக் பண்ணி பார்த்து தாங்க வராங்க. சரி இப்போவாவது எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு பார்த்தா ஃபுல் ஜார் சோடா கடையை பார்த்ததும் மறுபடியும் ஸ்டாப்பிங்கை போட்டுட்டாங்க. வரவே மாட்டேங்கிறாங்கங்க. இதை வாங்கி கொடுத்தாதான் வருவேன்னு சொல்லி அங்கேயே நின்றுக்கிட்டு கடைசியில் காரமான ஃபுல் ஜார், இனிப்பான ஃபுல் ஜார்னு எல்லாத்தையும் குடிச்சிட்டு தாங்க வராங்க. இதை குடிச்சிட்டு இவன் கொடுக்குற ரியாக்ஷனை பாருங்களேன். ஈவினிங் 6 மணிக்கு வந்தோங்க. இவங்களை கோயிலேருந்து கிளப்புறதுக்குள்ளே நைட்டு 10 மணி ஆயிடுச்சுங்க. இதுக்கும் நாங்கள் கடை வீதியே சுற்றி பார்க்கலிங்க, இவங்களே எல்லா டைமும் எடுத்துக்கிட்டாங்க. விடிய விடிய கடை இருக்குங்க, ஆனால் பனி வேறு அதிகமாக இருந்ததுனால சரின்னு நாங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்குமே ஒரு திருவிழாக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.